நண்பர்களே, போன வீடியோவில் நாம் வந்து ஐடி பேஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் எப்படி ஒரு இன்புட்டில் வேல்யூவை வாங்கி அதை பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரே மாதிரியான டேக்லாம் இருக்குது, அந்த ஒரே மாதிரியான டேக்கில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் வாங்குறது எப்படி. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இன்புட் அப்படிங்கிற டேக் இருக்குது, ஓகேங்களா? இங்கே இன்புட்டுங்கிற டேக்கில் வந்து ஒரே மாதிரியான டேக் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்னுடைய நேம் என்ட்ரு பண்ணுறேன், என்னுடைய ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுறேன், தென் கண்ட்ரி நேம் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த மூணு டேட்டாவையும் நான் இங்கே ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய பேராகிராஃபில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இன்னர் எஸ்டிஎம்எல்லாம் மூவ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய குகன், கணேசன், இந்தியா, இது மூணுமே வந்து பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இன்னர் எஸ்டிஎம்எல். இதை பற்றி கடந்த வீடியோலேயே நம்ம நல்லா பேசியிருக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணுமே ஒரே மாதிரியான டேக், அதாவது இன்புட்டுங்கிற டேக் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே மூணுமே ஒரே மாதிரியான டேக் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரியான டேக் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, என்னுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ நேமை என்ட்ரு பண்ணுறேன். நேமை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னோடய செகண்ட் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுறேன். தென் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கண்ட்ரி நேம் என்னவோ அதை நான் என்ட்ரு பண்ணுறேன், ஓகேங்களா? இதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ட்ரு பண்ண வேல்யூவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மெமரி தேவை, ஓகேவா? ஸோ இங்கே நான் அதை வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த மெமரி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேக் வந்து சிமிலர் டேக்காக இருக்குது, அதாவது ஒரே மாதிரியான இன்புட் அப்படிங்கிற டேக் இருக்கிறதுனால நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த டேக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து எத்தனை இன்புட் இருக்கோ அத்தனை இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி மூணு பாக்ஸ் என்ன பண்ணிடுவோம், அதுவே ரெடி பண்ணிடுவோம். இந்த மூணு பாக்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மூணு இன்புட்டுக்கான மெமரி வந்து என்ன பண்ணிடுவோம், ரெடி பண்ணிடுவோம். அது எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஜீரோ, பாக்ஸ் ஒன்று, பாக்ஸ் டூ அப்படிங்கிற நேமில் ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன எதை மென்ஷன் பண்ணுது, இதை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருந்த ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அரே வேல்யூஸாக தான் நம்மளுடைய டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணோம். அதோட பொசிஷன் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அதோட பொசிஷன் வந்து ஆரம்பிக்கும். அந்த வேல்யூஸெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்போ என்னுடைய மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஜீரோ அப்படிங்கிற பொசிஷனில் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்புட் டேக்கோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஒன் அப்படிங்கிற பொசிஷனில் என்னோட செகண்ட் இன்புட் டேக்கில் இருக்கக்கூடிய வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி டூ அப்படிங்கிற பொசிஷனில் என்னோட தேர்ட் இன்புட் டேக்கில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ மூணுமே இன்புட் அப்படிங்கிற டேக்லேருந்து எடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த அரே மெமரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேராகிராஃபில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் மூவ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஜீரோவில் ஒரு வேல்யூ இருக்குது, பாக்ஸ் ஒன்றில் ஒரு வேல்யூ இருக்குது, பாக்ஸ் ரெண்டில் ஒரு வேல்யூ இருக்குது, ரைட்டு தானே? அந்த வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய பேராகிராஃப்னு சொல்லக்கூடிய இந்த மூணு டேக்குக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாஸ் பண்ண போகிறோம்ல, அது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு மெமரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மெமரி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் மூணுமே ஒரே மாதிரியான டேக் தானே, இந்த பேராகிராஃபோட டேக்கை நான் வந்து அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டேட்டா அப்படின்னு ஒரு மெமரி இங்கே நான் ரெடி பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நமக்கு வந்து மூணு மெமரி ரெடி ஆகுது, அதாவது இங்கே நான் மூணு டேக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மூணு டேக்கையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஓகேவா? அப்போ பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும், டேட்டான்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அரேயில் உள்ள வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள், பாக்ஸ் ஜீரோவில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து இங்கே டேட்டா ஜீரோவுக்கு இன்னர் எஸ்டிஎம்எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, பாஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதுதான் நம்ம பண்ண போகிற வேலை. அப்படி பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராப்பிங்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஜீரோவில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆகும், இந்த சைடு வரும், அதாவது என்னன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் வரும், இப்படி அசைன் பண்ணுறதுனால. ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், ஜீரோவில் இருக்கக்கூடிய வேல்யூ ஜீரோத் பொசிஷன் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ எப்படி மூவ் ஆகும்னா, இன்னர் எஸ்டிஎம்எல்லாம் மூவ் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஒன்னோட வேல்யூவை டேட்டா ஒன்னோட இன்னர் எஸ்டிஎம்எல்லாம் மூவ் பண்ணும். அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டேட்டா ஒன்னோட வேல்யூ வந்து செகண்ட் பேராகிராஃபுக்கு இன்னர் எஸ்டிஎம்எல்லாம் மூவ் ஆகும். தென் மூணாவது பாக்ஸில் இருக்கக்கூடிய பொசிஷன், அதாவது செகண்ட்
பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ செகண்ட் பொசிஷனோட இன்னர் எஸ்டிஎம்எல்க்கு மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்க டேட்டா டூல இருக்கக்கூடிய இங்க இந்த டேட்டா டூக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். அதாவது பாக்ஸ் டூவோட வேல்யூ வந்து எனக்கு இங்க இன்னர் எஸ்டிஎம்எலா மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம அசைன் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் டூவோட வேல்யூ வந்து டேட்டா டூக்கு மூவ் ஆயிருச்சு, பாக்ஸ் ஒன்னோட வேல்யூ வந்து டேட்டா ஒன்னோட இன்னர் எஸ்டிஎம்எலுக்கு மூவ் ஆயிருக்கு, அண்ட் பாக்ஸ் ஜீரோவோட வேல்யூ வந்து டேட்டா ஜீரோவோட இன்னர் எஸ்டிஎம்எலா மூவ் ஆயிருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரோக்ராமிங்காக டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா கோடிங் டைப் பண்ணி நோட் பேட்ல எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய நோட் பேட் பிளஸ் பிளஸ் போகிறேன். ஸோ என்னுடைய நோட் பேட் பிளஸ் பிளஸ்ல நான் ஜஸ்ட் டிசைனிங் இதுக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி டிசைனிங் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்கன்னா முன்னாடியே போட்டு வச்சுருங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், மூணு இன்புட் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்புட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணுறதுக்காக, செகண்ட் இன்புட் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுறதுக்காக, தேர்ட் இன்புட் அதோட கண்ட்ரி நேம் என்டர் பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறோம். இங்கே ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம என்டர் பண்ண வேல்யூஸ் எல்லாம் மூணு பேராகிராஃப் வச்சுருக்கோம், அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே நம்ம இந்த கோடிங் ஒரு தடவை ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது டெஸ்டிங்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டைல் ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி எதுக்கான டிசைனிங்னா இந்த ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கான டிசைனிங் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கோங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இன்புட் இருக்குது, அதே மாதிரி மொத்தம் மூணு இன்புட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த மூணு பேராகிராஃபுக்கும் இங்கே மூணு இன்புட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நாம் கிளிக் பண்ணி தான் இந்த வேலையை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபங்க்ஷன் வந்து செக் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேமை நம்ம இங்கே சொல்லிடலாம். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து செக் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எய்ம் என்னென்னா இங்கே மூணு இன்புட்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வாங்க போகிறோம். எப்படி வாங்க போகிறோம்னா பை செலக்டிங் த டேக் நேம். டேக் வந்து இன்புட்டுங்கிற டேக். ஸோ அந்த டேக்கோட இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் பாக்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணோம், ரைட்டு தானே? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் கெட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா குரூப் ஆஃப் டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கெட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. Get elements by tag name அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ டேக் நேம், டேக்கோட நேம் வந்து இன்புட், அதனால நான் இங்கே வந்து இன்புட் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப். பேராகிராஃபுக்கு நமக்கு என்ன மெமரி யூஸ் பண்ணோம்னா டேட்டா அப்படிங்கிற மெமரி யூஸ் பண்ணோம். ஸோ அதை நான் இங்கே என்ன பண்ணுறேன், டேட்டா அப்படிங்கிறதுலாம் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை சேம் டேக் நேம் அப்படிங்கிறது தான். ஸோ சேம் டேக் நேம்ங்கிறதுக்கு நான் டேக் மட்டும் மாற்றிடுறேன். என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோன்னா பேராகிராஃப் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் நான் இப்படி அசைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள், அதாவது இது ஒரு அரேன்னு சொன்னேன், இங்கே இருக்கிறதும் அரேன்னு சொன்னேன். அதாவது பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், டேட்டாவுக்கு இன்னொரு எஸ்டிஎம்எலாக மூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மூவ் பண்ண போகிறோம்னா சிம்பிள் பாக்ஸ், பாக்ஸோட ஜீரோத் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே டேட்டாவோட இன்னர் எஸ்டிஎம்எலாக மூவ் பண்ண போகிறோம். டேட்டாவோட ஜீரோவில் இன்னர் எஸ்டிஎம்எலாக மூவ் பண்ண போகிறோம். ஸோ இன்னர் எஸ்டிஎம்எல் இஸ் ஈக்குவல் டு இப்படி அசைன் பண்ணிவிடுங்க. ஸோ டேட்டா அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அதே மாதிரி டேட்டாவோட ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு பாக்ஸோட ஃபஸ்ட்டு பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி டேட்டாவோட செகண்ட் பொசிஷனுக்கு பாக்ஸோட செகண்ட் பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரௌசருக்கு போகிறோம், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் நான் டைப் பண்ணுறேன், குஹன், தென் கணேஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி இந்தியா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோம்னா என்னுடைய டேட்டா அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வேற நேம் கொடுக்கலாம். இங்கே வந்து முத்து அப்படின்னு டைப் பண்ணுறேன், இங்கே வந்து கிருஷ்ணன் அப்படின்னு டைப் பண்ணுறேன், இங்கே வந்து இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். நான் சப்மிட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, என்னுடைய இங்கே மூணு இன்புட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவும் மூணு பேராகிராஃபாக அசைன் ஆகிடுச்சு. ஸோ இது ஓகே, மூணு இன்புட்னா ஓகே. இப்போ பத்து இன்புட் இருக்குது, பன்னெண்டு இன்புட் இருக்குது, இன்புட்டோட சைஸ் கூடிக்கிட்டே போகுதுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு சிம்பிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் நம்ம இங்கேயே பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு
ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ல என்னுடைய ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள ஸ்டார்ட் பண்றேன். ஐங்கிறத நான் இங்க என்னன்னு சொல்றேன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேங்களா? அதாவது நமக்கு வந்து 0, 1, 2 வந்ததுல, அதனால நான் அதோட பொசிஷனை வந்து இங்க 0 ஆரம்பிச்சிடுறேன். ஐயோட வேல்யூ எது வரைக்கும் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ அதாவது நம்ம அங்க பாக்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம், பாக்ஸோட லென்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது பாக்ஸோட லென்த் அதாவது பாக்ஸோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3, அதாவது 3 டேட்டா யூஸ் பண்ணுறதுனால 3, ஆனால் பொசிஷன் வந்து 2 தான். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கண்டிப்பாக 1 கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதனால இங்கே வந்து 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 0 less than 3 அப்படின்னு இருக்கும். அப்போ 0 less than 3 அப்படிங்கிறது 0, 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நம்பர் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நம்மளுடைய ஐங்கிற வேல்யூவை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்க்ரிமெண்டே ஆகிட்டு போயிட்டு போகுது பார்த்தீங்களா? ஸோ அதனால அதை நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோம் பேரந்திசிஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் திரும்ப திரும்ப இந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு வரேன், ஆனால் நம்பர் மட்டும்தான் மாத்துறேன், சரிதானே? ஸோ இந்த 3 லைன்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கோடிங் தான் டைப் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்பர் மட்டும்தான் நம்ம மாற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால இந்த ஒரே கோடிங்கை மட்டும் நம்ம இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐ அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம சொன்னால் போதும். ஸோ ஐ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் பாருங்க. இப்போ என்ன ஆகும்னா, 0ங்கிறது இங்கே 0 நசினாகும், அதே மாதிரி இங்கேயும் 0 நசினாகும். 1னு வரும்போது இங்கேயும் 1 நசினாகும், இங்கேயும் 1 நசினாகும். 2னு வரும்போது இங்கேயும் 2 நசினாகும், இங்கே 2 நசினாகும். இது எப்படி 0, 1, 2, 3 நசினாகுது நீங்கள் சொல்றீங்க, நான் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள், இதை ப்ரௌசர்லேயே நம்ம பார்க்கலாம். எப்படின்னா console.log அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. console.log அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஐ அப்படிங்கிற இண்டெக்ஸ் நம் அதாவது அந்த வேரியபிளை நான் இங்கே சொல்லிடுறேன், ஓகேங்களா? அந்த இண்டெக்ஸை சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் என்னுடைய நேம் டைப் பண்ணுறேன், அண்ட் கணேசன் அப்படின்னு டைப் பண்ணுறேன், இந்தியா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், ஓகே? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ப்ரௌசரில் கன்சோல் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு ஃபங்க்ஷன் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் F12 ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கன்சோல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய அதாவது நம்ம பண்ண கோடிங்கை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சப்மிட் ப்ரெஸ் பண்ணேன். பாருங்கள், எனக்கு சப்மிட் ப்ரெஸ் பண்ணோம்னா 3 பேராகிராஃபும் அசைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை காமிக்குது, 0, 1, 2. இப்போ அந்த 0, 1, 2 அப்படிங்கிற இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை தான் நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், பேராகிராஃபாக அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஒரு ஐடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரியான டேக்கெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.